ஹாய் வீலவர்ஸ், நம்ம இன்றைக்கி எலக்ட்ரிக் பைக்கில் ஜிபிஎஸ் செட் பண்ண போகிறோம். இந்த ஃப்ளீட்ராக் ஜிபிஎஸ் தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதுவும் இந்த பைக்கில் தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். பைக்கு பிரிச்சுட்டு இன்ஸ்டாலேஷன் எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன், பாருங்கள். இந்த கிட்டு கூட வயரிங் கிட் வந்துடும், ரெண்டு டேக் வந்துடும், ஐஎம்ஐ கோடு வந்த டேக் வந்துடும். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு சீட்டை ரிமூவ் பண்ணி பேட்டரி டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்டாலேஷன் ஆரம்பிச்சிடலாம். இந்த எம்சிபி ஆஃப் பண்ணிவிட்டு பேட்டரியிலேருந்து வர கனெக்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு பேட்டரி ரிமூவ் பண்ணிவிடுவோம். நெக்ஸ்ட் இந்த சீட்டை மவுண்ட் பண்ணியிருக்க இந்த நாலு போல்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். அவ்வளோதான், சீட் ரிமூவ் பண்ணி வச்சு இப்போ அடுத்து நம்ம கண்ட்ரோலரில் லைன் எடுத்துடலாம். இந்த மேனுவலில் கொடுத்துருக்க வயரிங் டயக்ராம் படி ரெட் கலர் வந்து பாசிட்டிவ் டெர்மினல் வரணும், அதாவது பேட்டரியிலேருந்து வர பாசிட்டிவ் டெர்மினல். பிளாக் கலர் வந்து பேட்டரியிலேருந்து வர நெகட்டிவ் டெர்மினல். இந்த எல்லோ கலர் வந்து கீ சுவிட்சுக்கு வரணும், அதாவது கட் ஆஃப் சுவிட்சு. இப்போ வந்து இன்ஜின் லாக் பண்ணுறதுக்கு நம்ம கட் ஆஃப் யூஸ் பண்ணோம், அது இந்த எல்லோ லைன். அதுக்கு இந்த ஆரஞ்சு கலர் வந்து இக்னிஷன் சுவிட்சு, இப்போ கீ ஆன் பண்ணால் இக்னிஷன் ஆன் ஆயிருக்குன்றதை மென்ஷன் பண்ணுறதுக்கு இந்த ஆரஞ்சு கலர் ஒயர். கண்ட்ரோலரில் ஒயரிங் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு மல்டிமீட்டரை கண்டினியூ மோடில் வச்சுட்டு பேட்டரியிலேருந்து வர்ற மெயின் டெர்மினல் எதுன்னு கண்டுபிடிக்கணும். இது பேட்டரியோட பாசிட்டிவில் வச்சுன்னு கண்டினியூட்டி இங்கே வரதான் செக் பண்ணணும். ஸோ இதுதான் பேட்டரியிலேருந்து வர மெயின் டெர்மினல். ஆஃப் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு ட்ராக்கருக்கு சப்ளை போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் மெயின் டெர்மினல். இதில் பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணணும். இந்த பாசிட்டிவ் டெர்மினலை, அதாவது ஜிபிஎஸோடைய பாசிட்டிவ் டெர்மினலை, நம்ம பேட்டரியிலேருந்து வர எம்சிபிக்கு டைரக்ட் லைனுக்கு வரும் பாருங்க. இது வந்து எப்பயுமே ஆல்வேஸ் ஆன்லே இருக்கும் பேட்டரியிலேருந்து கனெக்ட் பண்ணியிருந்தால். ஸோ இதில் நம்ம ப்ளக் பண்ணி ஸ்க்ரூ பண்ணிவிட வேணாம். இப்போ எம்சிபி ஆஃபில் இருந்தாலும் ஜிபிஎஸ் ஆனில் இருக்கும். அதுக்கடுத்து இந்த நியூட்ரல், இந்த நெகட்டிவ் டெர்மினலில் கண்ட்ரோலருடைய நெகட்டிவில் கனெக்ட் பண்ணணும். இந்த கண்ட்ரோலருடைய ஃபேஸ் ஒயர் கனெக்டர், அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினலுடைய கவரை ரிமூவ் பண்ணிவிட்டு நெகட்டிவ் டெர்மினலில் இந்த நெகட்டிவ் ஒயரை கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த நெகட்டிவ் டெர்மினல் ஒயர் கூட இந்த நெகட்டிவ் டெர்மினல், அதாவது ஜிபிஎஸோட நெகட்டிவ் ஒயரை இதில் கனெக்ட் பண்ணணும். இந்த மாதிரி நெகட்டிவ் டெர்மினலில் முடிக்கிட்டு மறுபடியும் அதை கண்ட்ரோலர்லேயே ப்ளக் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ட்ராக்கருக்கான பவர் சப்ளை கொடுத்தாச்சு. இப்போ ப்ளக்இன் பண்ணிவிடுவோம். கவரை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ கண்ட்ரோல்ஸை கனெக்ட் பண்ணுவோம். கண்ட்ரோல்ஸில் பார்த்திங்கன்னா இதுதான் சிக்னல் கண்ட்ரோல் ஒயர். இது இதில் பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலர் வித் ப்ளூ லைன் பார்த்திங்கன்னா இதுதான் உங்களுக்கு வந்து ஃபேஸ் லாக்கு. இப்போ நீங்கள் இன்ஜினை ஜிபிஎஸ் ட்ராக்கர்லேருந்து லாக் பண்ணுறீங்கன்னா இதில் சிக்னல் போய் தான் உங்களுக்கு இன்ஜினை லாக் பண்ணும். ஸோ இந்த ரெண்டு ஒயரையும் நம்ம இப்போ கனெக்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இந்த வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் க்ளூ ரிமூவ் பண்ணிவிடும். போகுங்க. இந்த எல்லோ கலர், அதாவது இந்த எல்லோ கலர் என்னென்னா இது தான் உங்களுக்கு பிரேக்கிங், அதாவது இன்ஜினை வந்து கட் ஆஃப் பண்ணுற லைன். இது இந்த லைன் வந்து இந்த ரெட் வித் ப்ளூ லைன் இருக்குங்களா இந்த இடத்துல வரும், அதாவது இந்த கார்னர். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டாவது ஃபஸ்ட்லேருந்து மேலே எட்டாவது பின்னில் கனெக்ட் பண்ணணும்.
இந்த ஆரஞ்சு கலர் லைன் வந்து கீ இக்னிஷன் ஆன் ஆயிருக்கான்றதை செக் பண்ணுற லைனு. இது வந்து இதில் ஃபஸ்ட்டு பின்னில் கனெக்ட் பண்ணணும். இந்த ஃபஸ்ட் பின்னில் கனெக்ட் ஆகும். ஒயர் வந்து எல்லோ கலர் ஒயர் கனெக்ட் பண்ணும்போது காட்டுறோம் உங்களுக்கு. இந்த எல்லோ கலர் லைனு இன்ஜின் கட் ஆஃப் லைனு. இதை வந்து இந்த ரெட் வித் ப்ளூ லைனில் ஜஸ்ட்டு ப்ளக்கு நல்லா உள்ள டைட்டாக ப்ளக் பண்ணுறங்க. ப்ளக் பண்ணிவிட்டு அஸ் யூஷுவல் ப்ளூ ஊற்றி ஃபிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா டைட்டாக. ரீபேக் பண்ணிவிடுவோம். சரி, மேலேயும் ரிமூவ் பண்ண க்ளூ எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த க்ளூ வந்து தண்ணி என்ட்ரு ஆகாமல் இருக்கிறதுக்கும் லூஸ் கான்டாக்ட் ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் தான் இந்த க்ளூ கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த அளவு அப்ளை பண்ண முடியுமோ அந்த அளவு நல்லா அப்ளை பண்ணுது. அடுத்து இந்த ஆரஞ்சு கலர் இக்னிஷன் கீ வயரை, இந்த கீ ஆன் பண்ணால் இக்னிஷன் சிக்னல் வரும்ல உங்களுக்கு, 60 வோல்ட் சிக்னலோ 48 வோல்ட் சிக்னலோ இக்னிஷனுக்கு கொடுக்கும். பாசிட்டிவ் டெர்மினல்லேருந்து எடுத்துகிட்டு வந்து கீ மூலயமா இக்னிஷன் கண்ட்ரோலருக்கு சிக்னல் கொடுக்கும். அந்த இடத்துல இன்செர்ட் பண்ணிட வேண்டியதான். அடுத்து இந்த எல்லோ கலர் லைனில் இந்த ஆரஞ்சு லைனை இன்செர்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு உள்ளே ப்ரெஸ் பண்ணிட வேண்டியதான். இதில் இன்செர்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உள்ளே பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு பேக் பண்ணிடலாம் எல்லாத்தையும். மறுபடியும் ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிவிடுவோம். அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அவ்வளோ ஜிபிஎஸ் இன்ஸ்டால் பண்ணியாச்சு, ஒயரிங்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இந்த ஜிபிஎஸை பேக் பண்ணி ஒரு வாட்டர் படாத இடமா பார்த்து சேஃபாக பேக் பண்ணிடலாம். அதான் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ சீட்டை போட்டுட்டு வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி லாக் ஆகுதா எங்கள் ட்ராக்கிங் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, சீட்டை போட்டாச்சு, பேட்டரியை இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ பிரேக்கர் ஆன் பண்ணிவிட்டு ஜிபிஎஸ் டெஸ்ட் பண்ணி பார்த்துலாம். அவ்வளோதான், நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு, ஜிபிஎஸ் லொக்கேஷனும் காட்டுது. இப்போ ட்ரைவ் பண்ணி நம்ம இன்ஜின் லாக் பண்ணி பார்ப்போம். இன்ஜின் லாக் பண்ணி செட் பண்ணி பார்த்துருவோம்.